ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியோட நாள். இன்னைக்கு நம்ம கவியோட நாளில் பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி. இறால் தொக்கு எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரான் கிரேவி ரெசிபி இருக்குது, பட் அது வந்து வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும், இது வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும். ரெண்டுத்தோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த ப்ரான் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு வாணல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வாணலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விட போகிறோம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை நம்ம சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா இது அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலைலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஆனியன் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வேணும்னா ஆனியன் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரான் கிரேவிக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாவே இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன், கிரேவி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்தா போதும், உங்களோட கிரேவியை பொறுத்த மாதிரி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டும் சேர்த்துக்கோங்க. ஒரே அளவு போடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அதை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ரானில் வந்து கொஞ்சம் கேஸ் வரும், அதுக்காக பூண்டு போட்டோன்னா சரியாகிரும். இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி அதிகமாக இந்த ரெசிபிக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி நிறையா பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா தக்காளி. தக்காளி வந்து நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி வரட்டும். ஒரு 1.5 தக்காளி இருக்கும், மீடியம் சைஸ் தக்காளியில் அந்த தக்காளி நான் சேர்த்துருக்கேன். மூடி வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதிலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் கலருக்காகவும், சாம்பார் தூள் நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அது ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மசாலாலாம் இருக்கிறதுனால இது ட்ரையாக இருக்கவும் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா திக்காகி வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரொம்பவே சூப்பராக வந்துடும் பாருங்கள். இறாலை போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதுக்காக இப்போவே நம்ம நல்லா அதை வந்து கொதிக்க வச்சுட்டோம்னா சூப்பராக வந்துட்டு நம்மளோட கிரேவி. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் ஓகேவாக இருக்கான்ட்டு. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரானை நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பின்னாடி இருக்கிற அந்த பிளாக்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரானை இப்போ நம்ம உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரான் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிரேவி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3-5 மினிட்ஸ்லேயே ப்ரான் வந்து நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வேக விட ப்ரான் வந்து என்ன ஆகிடும்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் போட்ட உடனே ஒரு 3-5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ப்ரானெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கிரேவியை வந்து சுண்ட வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வரும், அதனால நம்மளோட கிரேவி வந்து தண்ணியாக வாய்ப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் நான் விட போகிறேன். விட்டாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்து வச்சு பாருங்கள் நம்மளோட கிரேவி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ப்ரான் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இட்லி தோசை ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் சூப்பராக போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், சீ யூ ஆல், டேக் கேர், பை பை பை.